அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சினிமா படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் ஒன்று ஞாபகம் வருது. 28% ஜிஎஸ்டி வாங்குற இந்தியாவில் ஏன் மருத்துவத்தை இலவசமாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து ஒரு சினிமா படத்தில் பேசியிருப்பார். இந்த வசனங்கள் ஞாபகத்துக்கு வருது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்டாலேயே இலவச மருத்துவத்தை கொடுக்க முடியாத பட்சத்தில் தனி ஒரு மனிதனாக 1972 தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்த பிறகு திருநெல்வேலியைச் சேர்ந்த அவர் மதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் ஜெகன்மோகன் ஐயா அவர்கள் வந்து திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்டவர்கள். 1972 மருத்துவ படிப்பை முடித்த பிறகு சென்னையில் மந்தைவெளியில் ஒரு சிறிய அளவில் ஒரு கிளினிக் ஆரம்பித்து அங்கு 1 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலித்து இதனுடைய மருத்துவ சேவையை தொடங்கினார். மிக சிறப்பாக அன்று அவர் தொடங்கிய அந்த காலம் முதலே 1 ரூபாய் மருத்துவர் என்று ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் காலம் வளர காலத்துக்கேற்ப அவருடைய கட்டணத்தில் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொண்டே வந்தார். 5 ரூபாய் 10 ரூபாய் என்று கட்டணம் வாங்கி வந்தார். கிட்டத்தட்ட 2018 காலகட்டத்தில் வருகிற போது 20 ரூபாய் கட்டணம் வசூலித்து அந்த ஏரியாவிலே வந்து 20 ரூபாய் டாக்டர் என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருந்து வந்தவர் டாக்டர் ஜெகன்மோகன் ஐயா அவர்கள். 20 வருடங்களுக்கும் மேலாக மருத்துவத்துறையில் மிக அதிக அளவில் ஒரு சேவையை ஆற்றி வந்த ஜெகன்மோகன் ஐயா அவர்கள் வந்து நேற்று இறந்திருக்காங்க. அவங்களுடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா அந்த வெளியில் நடைபெற்றிருக்கு. பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய நல்லதை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு மனிதர் ஆழமாயிருக்கார். மருத்துவம் என்பது இன்று அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒன்று. அதை மிக குறைந்த செலவில் அளிக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அதில் கவனிப்பாக ரொம்பவே கவனத்துடன் இருந்து அந்த 20 ரூபாயும் தன்னுடைய செவிலியர்களுக்கு கொடுப்பதற்காகவும் மற்றும் இதர செலவுகளுக்காகவுமே பயன்படுத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இது போன்ற பல்வேறு வகையில் மருத்துவத்தின் பற்றிய விழிப்புணர்வு வந்து மருத்துவத்திற்கான செலவுகள் வந்து குறைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வந்து சுகாதாரமான இந்தியா ஆரோக்கியமான இந்தியா உருவாக முடியும் என்பதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். அண்ட் அவருக்கு அடைசி அவருடைய எழுதி கொடுத்த மருந்துகளுமே வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அப்படிப்பட்ட பல்வேறு வகையான மருத்துவர்கள் உருவாக வேண்டும். உலக அளவில் இந்தியா மனதளவிலும் உடல் அளவிலும் சிறந்ததாக திகழ்வதற்கு மருத்துவர்களுடைய பங்களிப்பு அவசியமாகிறது என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஒவ்வொரு மருத்துவரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னாலும் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி யாராவது ஒரு நபரை தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.